குழந்தையின்மைக்கு காரணமான விந்தணு குறைபாடு மற்றும் கர்ப்பப்பை பிரச்சனைகளை சரிசெய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். எஸ் இன்னைக்கு பிக் பாஸ் ஷோட தேர்ட் ப்ரோமோ வந்தாச்சு. தேர்ட் ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் இப்பதான் என்ன ஸ்டோரி அப்படிங்கறதே புரியுது. இந்த அரக்கர்களும் ராஜாக்களும் சேர்ந்து இப்ப விளையாட போற கேம் என்ன அப்படின்னு கேட்டா, அரக்கர்கள் ராஜா ராணிகளை போயிட்டு கோவப்படுத்தணும். யாரு கோவமாகறாங்களோ அவங்க முகத்துல கரிய பூசி அவங்கள அசிங்கப்படுத்தி அவங்கள சிறை பிடிக்கணும். இதுதான் இன்னைக்கு பிக் பாஸ் கொடுத்திருக்கிற ஒரு டாஸ்க். சோ இதுதான் தேர்ட் ப்ரோமோலயும் காட்டியிருக்காங்க. ரியோவை கோவப்படுத்துறதுக்கு அரக்கர் கூட்டமே சுத்தி உட்கார்ந்திருக்காங்க. அதுல ஜித்தன் ரமேஷ் கொஞ்சம் ஓவரா கிஸ் அடிக்கவே போறாரு. ஆனா ரியோ எந்த ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷனும் இல்லாம அமைதியா பாத்துக்கிட்டே இருக்காரு. ரியோக்கு கோவம் வந்து சண்டை போட்டிருப்பாரு போல. சுரேஷ் அதுக்கப்புறமா, ரியோ என்ன பார்த்தாலே கோவப்படுவாருன்னு தான் நான் போய் அப்படி நின்னேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இன்னைக்கு பிக் பாஸ் நம்ம எல்லாருக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்க போகுது. ஒவ்வொருத்தரும் எப்படி கோவப்படுறாங்க, ஒவ்வொருத்தர் எப்படி கோவப்படுத்துறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம். ரியோ கோவப்பட்டு சுரேஷ் கிட்ட சண்டை போட்டிருப்பாரா இல்ல டாஸ்க் தான் அப்படின்னு புரிஞ்சுகிட்டு அதை அப்படியே விட்டுட்டு நகர்ந்து போயிருப்பாரா? உங்களோட கமெண்ட்ஸ் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி ஏன் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அனது வரைக்கும் சினியோலகம் ஃபேமிலில ஜாயின் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சிவானி, நார்மலா நீங்க நோட் பண்ணீங்கன்னா இந்த அழுகிற விஷயம் நல்லா பண்றாங்க. இல்ல ஸ்டார்டிங்ல இருந்து ஒண்ணு பேசாம இருக்காங்க, இல்ல எங்கயாச்சும் போய் ஓரமா உட்காந்து அழுதுட்டு வராங்க. மேபி அவங்க லைஃப்ல ஏதாவது ட்ராஜடி ரொம்ப பெருசா நடந்திருக்குமோ, வாட் எவர், ரிசர்வ்டா இருக்காங்க. பட் சம்